ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 12/8/2022 இந்த நாள் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தித்தி பார்த்தோம்னா பௌர்ணமி தித்தி, காலை 8:06 வரைக்கும் இருக்கும். அதனை தொடர்ந்து தேய்பிரை பிரதமை தித்தி அப்படிங்கிறது வந்துடுறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கி அவிட்டம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை 4:17 வரைக்குமே இருக்கும். இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நன்னாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த யோகம் பார்த்தோம்னா இன்றைக்கி சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் ஒரு 2 மணி நேரத்துக்கு மட்டும் இருக்குது. அதனை தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற கரணம்ங்கிறது வந்துடுறது. இன்றைய தினம் ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேற்றுக்கு ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு விசேஷம் போச்சு இல்லையா, அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் காயத்ரி ஜபம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. இது போக இஷ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. ஒவ்வொரு தடவையுமே நம்ம பார்க்குறோம், அமாவாசைக்கு மறுநாளிலே வரக்கூடிய நாளும் சரி, பௌர்ணமிக்கு மறுநாளிலே வரக்கூடிய நாளும் சரி, இஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கா. அந்த யாகாதி கிரியைகளை செய்து கொண்டு வருவார்கள் அக்னிஹோத்திரிகள், அவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு ஏற்ற நாள் இந்த இஷ்டி அப்படிங்கிற நாள். ஸ்ராவண பகுல பிரதமை அப்படின்னு சொல்லுவாள். சாந்திரமான மாதங்களிலே ஸ்ராவண மாதத்தினுடைய 16வது நாள் இன்றைக்கும், அதாவது ஸ்ராவண பகுல பிரதமை அப்படின்னு சொல்லியும் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா. அவமா அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பா. அவமா பார்த்தோம்னா தித்தி அவமா, நேற்றைய தினம் நட்சத்திர அவமா இருந்தது, இன்றைக்கு தித்தி அவமா அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது இன்றைக்கி காலையிலே பௌர்ணமி தித்தி, அதனை தொடர்ந்து பிரதமை தித்தி, நாளைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்னதாக தித்தியை தித்தி அப்படிங்கிறதும் வந்துடுறதுனால இந்த 24 மணி நேரத்திற்குள்ளே 3 திதிகள் ஒன்றாக இணைவதால் இன்றைய தினம் தித்தி அவமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. இது போக சர்ப்ப பலி உபக்ரபம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. இந்த சாதுர்மாசத்தில் இருக்கிறவால இன்றைக்கி சர்ப்ப பலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சுடுவா, சர்ப்ப பலி உபக்ரமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. இது போக இன்றைய தினம் காஞ்சி பெரிவாக இருந்தார் இல்லையா, ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி இன்றைய தினம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கா. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி நாளிலே அவரை நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம், அவர் சொன்ன வழியிலே நாம் நடப்பதற்கு முயற்சிப்போம் அப்படிங்கிறதுக்கும் சொல்கிறேன். இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரை நல்ல நேரமே, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரையும் நல்ல நேரம் தான். இன்றைய தினம் என்ன செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மந்திர உபதேசம் பெற்றுக்கொள்வதற்கு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. ஒரு குருவை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி காயத்ரி ஜபம் இல்லையா, அதனால் மந்திர உபதேசத்தை வாங்கிக் கொள்வதற்கு. நான் வந்து ஒரு பஞ்சாட்சர மந்திர ஜபம் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லை நான் ஒரு ஷடாட்சர மந்திர ஜபம் வாங்கிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவா கூட சரி, அல்லது வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி உபதேசம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய தினத்தை அதற்காக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறோம். இது போக குரு வந்தனத்திற்கு ஏற்ற நாள், இன்றைக்கி போய் ஒரு குருவை நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி காயத்ரி ஜபம் இல்லையா, அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய மகிமை என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உசத்தியான மந்திரமாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. வேதத்தினுடைய மாதா, வேத மாதானே நம்ம சொல்கிறோம், வேதத்தையே மாதான்னு தான் சொல்கிறோம். அந்த வேதத்தினுடைய தாயாகவே இருப்பவள் காயத்ரி அப்படின்னு சொல்கிறா. இந்த வேத மந்திரங்களிலே மிக மிக உயர்ந்த, மிகவும் சிறப்பு வாய்ந்த மந்திரம் தான் இந்த காயத்ரி மந்திரம். ஆனால் ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்ன தெரியுமா, இந்த காயத்ரி மந்திரத்தை இப்போ நம்ம தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல பார்த்தோம்னா வண்டி பிரேக் பிடிச்சா கூட இந்த காயத்ரி மந்திரம்லாம் பாடுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு சில பேராத்துல காலிங் பெல் அடிச்சா கூட காயத்ரி மந்திரம் பாடுறது, அதே மாதிரி பஸ்ஸில் எல்லாம் கூட ஒரு பாட்டாக பாடுற மாதிரி கொண்டு வந்துட்டா, இது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த காயத்ரி அப்படிங்கிற பேர்லேயே வந்து நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதனுடைய மாத்திரைன்னு சொல்லுவாள், ஒலி அளவு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஒலி அளவானது கண்ணா பின்னான்லாம் மாறக்கூடாது, இது ஒரு மியூசிக்கல் கான்செப்ட்லாம் கிடையாது, இப்படித்தான் உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கிறது அதுக்கான விதிமுறை என்பது உண்டு. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த மந்திரத்தை உபதேசிக்க வேண்டும். இதுக்கு வந்து இப்படித்தான், ஜாதி மத நிறபேதம்லாம் கிடையாது, இந்த ஜாதியினர் மட்டும்தான் சொல்லணும்லாம் எங்கேயுமே சொல்லப்படலை. இருந்தாலும் முறையான ஒரு குருவிடம் சென்று இந்த மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய மகிமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்கு வேதம். அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஒளியை தூண்டக்கூடிய வலிமையானது இந்த காயத்ரி மந்திரத்திற்கு உண்டு. அத்தனை சிறப்பு வாய்ந்த மந்திரம் சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மாவே கீதையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மந்திரங்களிலே நான் காயத்ரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ எல்லா சுவாமி இறை சக்தி அப்படிங்கிறது இந்த காயத்ரி மந்திரத்திற்குள்ளே அடக்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனுடைய ஓம் பூர்பவஸ்வஹா அப்படின்னு சொல்லியே ஸ்டார்ட் ஆகும் அந்த மந்திரமானது. அதில் பார்த்தோம்னா அது என்ன அர்த்தம், அதுக்கான பொருள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். பூலோகம், இந்த பூர்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லோகம், புவர்லோகம்னு சொல்லக்கூடிய ஒரு லோகம், சுவர்லோகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூன்று லோகங்களிலுமே அதனுடைய இயக்கத்திற்கும் சரி, அந்த உலகங்கள் தோன்றுவதற்கும் சரி, அதனுடைய இயக்கத்திற்கும் சரி காரணமான அந்த மாபெரும் ஒளி வெள்ளம் பொருந்திய அந்த இறை சக்தியை நான் வணங்குகிறேன். எதற்காகன்னு சொன்னால், என்னுடைய அஞ்ஞானமானது நீங்கி என்னுடைய அந்த உண்மையான அறிவானது தூண்டப்பட வேண்டும், அதற்காக நான் வணங்குகிறேன். அந்த இறை ஒளி வெள்ளத்தை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறதா இந்த மந்திரத்தினுடைய பொருள். இது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இது சூரிய தேவனுக்காக அப்படின்னு நினச்சிக்கிறா. இது சூரியனை பார்த்து சொல்லக்கூடிய மந்திரம் அல்ல அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். சூரியன் இருக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம், அதாவது காலையில் சூரிய உதய நேரத்திலும் சொல்லணும், சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்திலையும் சொல்லணும், மாத்தியானிக்கம் அப்படின்னு சொல்லுவாள், மத்தியானத்திலே சூரியன் உச்சிக்கு வரும்பொழுதும் சொல்ல வேண்டும். இது எதுக்காகன்னு சொன்னால், நேற்றைய தினம் நாம் பார்த்த மாதிரி தான், அந்த மனம் வாக்கு காயம் இந்த மூன்றுமே வலிமை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஜபிக்கப்படக்கூடிய ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம். ஒளி வெள்ளம் அப்படின்னு சொல்றது இறை சக்தியை இங்க எப்படி உருவகப்படுத்துறான்னு சொன்னா, இறைவனானவர் ஒளி வெள்ளமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றது. இதைத்தான் இந்த ஹிக்போசன் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவா. இப்ப கூட பார்த்தோம்னா, அந்த அணுவை பிளந்து பார்த்தா, ஆட்டமை பிளந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே மாபெரும் ஒளி வெள்ளம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றா. அதைத்தான் இவா என்ன சொன்னானா, காட்ஸ் ஜீன் அப்படின்னு கூட பேர் வச்சா. அப்போது கடவுளானவர் ஒளி வெள்ளமாக இருக்கிறார் அப்படிங்கிறத விஞ்ஞானமே ஒத்துக்கிறது. அன்றைய தினமே நம்மளுடைய வேத மந்திரத்தின் மூலமாக, இந்த காயத்ரி மந்திரத்தின் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் அறிவுறுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள், இறைவன் ஒளி வெள்ளமாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறதையும். இதில் அமெரிக்க விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கார், அமெரிக்க விஞ்ஞானி ஹால்டன் அப்படின்னு சொல்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, இந்த மந்திரத்தை ஒவ்வொரு விஞ்ஞான ஆராய்ச்சி கூடத்தினுடைய கதவுகளிலே பொறித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஒரு சயின்டிஸ்ட் ஹால்டன் அப்படிங்கிறவர் சொல்லிட்டு போயிருக்காருன்னா, பார்த்துக்கோ இந்த மந்திரத்தினுடைய மகிமை எப்படி இருக்கும்னு சொல்லி. ஆக மிகவும் உயரிய அந்த சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஜபிக்க வேண்டும். முறையான குருவிடம் சென்று பயிற்சி பெற்று ஜபிக்கணுமே தவிர, இஷ்டத்துக்கு நம்ம பாட்டி ஒரு கேசட்டில் போட்டு விட்டு அது பாட்டு பாடின்னு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கூடாது. என்னால் இந்த ஒலிக்கு மாத்திரை அளவு அப்படிங்கிறது உண்டு, அந்த அளவு தான் ப்ராப்பராக சொல்லணும். அதை ப்ராப்பராக சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய உடம்பிலே வலிமை என்பது கூடும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 108 தடவையாச்சும் ஜபம் பண்ணணும் சொல்கிறது. ஒரு வேளைக்கு 108 தடவையாச்சும் ஜபம் பண்ணணும். இன்றைய தினம் பார்த்தோம்னா, குறைந்தபட்சமாக 108 தடவை இந்த மந்திரத்தை ஜபம் செய்வது என்பது நல்லது. எல்லோருக்குமே அந்த ஆன்ம பலம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். அதாவது நமக்குள்ளே ஒரு தீப்பொறி அப்படிங்கிறது இருக்குமா, இந்த தீப்பொறியானது அணைந்து விடக்கூடாது. இதில் அப்பி அதை ஊதி 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 பெருசாக்கிண்டே வரணும். அது ஒரு மாபெரும் ஒளி வெள்ளமாக மாறும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஆன்ம பலம் அப்படிங்கிறது வரும். இந்த காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் ஜபிப்பவர்களை கண்டாலே அப்படியே நமக்கே ஒரு புலகாங்கிதம் அப்படிங்கிறது வந்துடும். அவளை பார்த்தோன்னே நமஸ்காரம் பண்ணணுங்கிறது தோணும். ஆக இந்த மந்திரத்தை ஜபிப்பதன் மூலமாக நம்முடைய ஆன்ம பலத்தை அதிகரித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். முறையான உபதேசம் பெற்று இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் அனைவரும் ஜபிக்க வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.